கண்டிப்பா புலா செஞ்சு வச்சிருப்பேன். புலாவ் கேட்டா மூஞ்சில் அடிச்ச மாதிரி சாம்பார் சாதம் பண்ணி வச்சிருக்க. அப்பா சும்மா இதுக்கு அப்பாவை டிஸ்டர்ப் பண்ற? உனக்கு பிடிச்சத நீயே செஞ்சு சாப்பிட வேண்டியதானே? நான் செஞ்ச புலாவ வரும், புளி சாதம் தான் வரும். வீட்டுல அவர் சும்மா தானே இருக்காரு, நான் கேக்குறத சமைச்சு தர வேண்டியதானே? அதான் அவரோட கடமை. நீயும் வீட்டுல சும்மா தானே இருக்க? அதனாலதான் நான் சாப்பிடுறேன், அது என்னோட கடமை. பிள்ளைகளுக்குன்னு சில கடமை இருக்கு, அத நீயும் புரிஞ்சுக்கோ. இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கேனு அப்பா ரொம்ப கவலைப்படுறாரு. உன் கவலையே அவருக்கு பெரிய கவலையா இருக்கு. நான் மட்டும் இல்ல, என் வயசுல இருக்கிற எல்லா பசங்களும் அப்படிதான் இருக்காங்க. வேலைக்கு போகணும் போறோம், கம்பெனி சரியில்லை, அதுக்கு நான் என்ன பண்றது? கம்பெனியே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, இல்ல கம்பெனிக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது. ஆனா ஒண்ணு, நான் எப்படியே இருக்க மாட்டேன்னு அப்பாட்ட சொல்லுவேன். என்னைக்காவது ஒரு நாள் கை நிறைய சம்பாரிச்சு அப்பாட்ட தான் கொண்டு வந்து கொடுக்க போறேன். நீ சம்பாரிச்சு அவர்கிட்ட கொடுக்கணும்னு அவர் ஒன்னும் நினைக்கல. உன் வாழ்க்கைக்கு ஒரு சேஃப்டி வேணும்னு அவர் ரொம்ப பயப்படுறாரு. மத்தபடி அப்பா நம்ம கிட்ட இருந்து 5 பைசா கூட எதிர்பார்க்கல. அவரோட மனசு புண்படுத்தாம நடந்துக்கோ. நாம அவருக்கு செய்யற நன்றி கடன் அதுதான். ஸ்ருதி, ஸ்ருதி வாங்க ஆண்டி உட்காருங்க. நீனும் ரெஸ்டாரண்ட்க்கு கிளம்பலையா? கிளம்பிட்டே இருக்கேன் ஆண்டி. உன்னதான் பார்க்க வந்த ஸ்ருதி, உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேச முடியுமா? சொல்லுங்க ஆண்டி. அது ஒண்ணும் இல்லம்மா, என் பொண்ணுக்கு சீமந்த வச்சிருக்கேன். சம்பிரதாயப்படி மாப்பிள்ளை வீட்டுல தான் நடக்குது, தாய் வீட்டு சீதனமா ஏதாவது எடுத்துட்டு போகணும். ஒரு 7-8 வகை சாதம் பண்ணி எடுத்துட்டு போக போறேன், அது கூட ஏதாவது ஸ்வீட் கொண்டு போகணும். பொண்ணுக்கு புதுசா ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறீங்க சரிதானே? ஆமாம்மா. யூஷுவலா இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு மைசூர் பாக்கு, லட்டு, ஜாங்கிரி இந்த மாதிரி ஐட்டம் தான் செய்வாங்க. பட் நான் உங்களுக்கு 2 புது ஐட்டம் சொல்றேன். தேங்காய் வெல்லம் எல்லாம் போட்டு சோமாசு செய்யலாம். ரெண்டாவது சக்கரை அதிர்சம் செய்யலாம். ரெண்டுமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பாத்தியம்மா, இதுக்கு தான் நான் உன்னை தேடி வந்தேன். அதனால என்ன ஆண்டி? கிருஷ்ணம்பி, ஒரு பேப்பர் பேனா எடுத்துட்டு வாப்பா, ஸ்ருதி சொல்றத நான் அப்படியே எழுதிக்கிறேன். அதான் ஓசிலி டிப்ஸ் கேட்க வரோம் தெரியுதுல்ல? இதை கொண்டு வரேன் ஆண்டி. வரும்போதே வீட்டுல இருந்து எடுத்துட்டு வரேன். தானே இங்க வந்து நாட்டாம இந்தாங்க ஆண்டி. சொல்லுங்க ஸ்ருதி. முதல்ல தேங்காய் வெல்லம் போட்டு சோமாஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டவ்வை பற்ற வைக்கணும். ஒரு பாத்திரத்துல நெய்யை கொஞ்சமா விடணும். நெய் உருகினதும் அதுல ரவைய போடணும். ரவைய போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதை வேற ஒரு பாத்திரத்துல கொட்டிக்கணும். மறுபடியும் பாத்திரத்தை வச்சு அதுல நெய்ய ஊத்திக்கணும். நெய் உருகினதும் அதுல தேங்காய் துருவலை கொட்டி நல்லா வதக்கணும். தேங்காய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதை வேற ஒரு பாத்திரத்துல போடணும். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க ரவையையும் இப்போ வறுத்து எடுத்த தேங்காய் துருவலையும் ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணணும். அதோட கொஞ்சமா ஏலக்காய் பொடிய மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட தேவையான அளவு நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கணும். இதோட நெய்ய கலந்துக்கணும். இப்ப இந்த கலவை எல்லாத்தையுமே நல்லா ஒன்னா பிசைஞ்சிக்கணும். இன்னொரு பாத்திரத்துல மைதா மாவை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதுல தண்ணிய விட்டு நல்லா பிசையணும். தேவையான அளவு தண்ணி ஊத்தி அத பூரி மாவு பிசைற மாதிரி பிசைஞ்சு உருண்டை ஆக்கிக்கணும். மறுபடியும் ஸ்டவ்வை பத்த வச்சு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அத நல்லா சூடாக்கணும். சூடானதும் அதுல எண்ணெய ஊத்தணும். எண்ணெய் நல்லா சூடா காயிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிருக்க அந்த மாவை நல்லா உருண்டை பிடிச்சிக்கணும். உருண்டை பிடிச்ச அந்த மாவை பூரி மாதிரி நல்லா திரட்டிக்கணும். திரட்டின இந்த மாவை சோமா சாச்சில வச்சுக்கணும். அதுக்கு நடுவுல ரவை தேங்காய் போட்ட கலவைய அந்த பூர்ணத்தை இதுல வச்சுக்கணும். அந்த அச்ச நல்லா அழுத்தி எடுத்தோம்னா
நமக்கு அழகான சோமாஸ் கிடைக்கும். இப்ப நாம இந்த சோமாஸ் கொதிச்சிட்டு இருக்க எண்ணெயில போடணும். இந்த சோமாஸ் நல்ல பொன்னிறமா வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். பொன்னிறமா வந்த சோமாஸ் எண்ணெயை வடிகட்டிட்டு வேறொரு பாத்திரத்துல எடுத்து வச்சா சோமாஸ் ரெடி.